சாமணன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உஷார் உஷார் பெற்றோர்களே உஷார், குழந்தைகளை தாக்கும் புது வகையான கொரோனா வைரஸ், அதை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். இது என்ன புது வகையான வைரஸ்? இதோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா N440K அப்படின்னு இதோட பேர் வச்சுருக்காங்க. இந்த 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 புது வகையான N440K வகை வைரஸ் எப்படி இருக்குன்னா, மூன்று மரபணுக்களோட சேர்க்கை தான் இந்த புது வகையான வைரஸ். இந்த வைரஸ் இந்தியாவோட 4 மாநிலங்களில் கண்டறியப்பட்டிருக்கு. அது என்னென்ன மாநிலங்கள்னா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கண்டறியப்பட்டிருக்கு. 2 டிஎன்ஏக்கள், அதாவது 2 மரபணுக்களோட சேர்க்கை தான் முன்னாடி இருந்த அந்த முன்னாடி இருந்த பழைய COVID-19 வைரஸ். அதுதான் இந்தியாவோட பல பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்திட்டு வருது. இந்த N440K வைரஸ் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒருத்தவங்களை பாதிச்சிருச்சுன்னா அந்த நோயாளிக்கு 4லேருந்து 3 நாட்களுக்குள்ளேயே மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள்லாம் வருது. அதனாலேயே தான் நம்ம இந்தியா நாட்டில் அதிகமாக ஆக்சிஜன் தேவை ஏற்படுது. முன்னாடி இருந்த கொரோனா வைரஸோட பேர் என்னென்னா SARS-CoV-2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது B.1617 அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புது வகையான கொரோனா வைரஸ் குழந்தைகளை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களாகிய நாம் தான் இந்த கொரோனாங்கிற கொடியாக இருக்குன்னு அழிக்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கு உறுதுணையாக இருக்கணும். நம்ம இந்த தருணத்தில் ஜாதி மதம் அரசியல் போன்றவற்றை மறந்து நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒருமித்த எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா தான் நம்மளோட குழந்தைகளை நம்மளால் காப்பாற்ற முடியும். எல்லா சுகாதார மையங்கள்லேயும் RT-PCR டெஸ்ட் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது நம்ம மக்கள் நம்மளுக்கு தான் ஏதாவது கொரோனாவோட அறிகுறிகள் இருந்ததுன்னா அதை உடனே அலட்சியப்படுத்தாமல் நம்ம போய் டெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதன் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு பரவறதையும் தடுக்க முடியும். 45 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த கொரோனா தடுப்பூசியை போட வேண்டியது அவசியம். புரளிகை தான் நம்பாதீங்க நீங்கள். இந்த புது வகையான N440K கொரோனா வைரஸுக்கு முன்னாடி இருந்த அறிகுறிகள் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு புது வகையான அறிகுறிகளும் இருக்குது. அது என்னென்னா, முன்னாடி இருந்த அறிகுறிகள் வந்து காய்ச்சல், இருமல், தும்மல், அதுக்கப்புறமா மூச்சு திணறல், வாசனையை முகர முடியாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ருசி தெரியாமல் இருக்கிறது போன்ற டேரியா போகிறது போன்றவையெல்லாம் இந்த பழைய அறிகுறிகளாக இருக்குது. புது அறிகுறிகள்லாம் என்னென்னா, நம்ம ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்பில் வர தடிப்புகள், கண் வலி மற்றும் கை கால் இருக்கிற நகங்களோட நிறம் மாறுதல் அப்படிங்கிறது தான் இந்த புது அறிகுறி. இந்த அறிகுறியெலாம் இருந்ததுன்னா அவங்க தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னோட குடும்பத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அப்போ தான் அவங்க குடும்பத்துக்கு கொரோனா வரவங்களையும் தடுக்க முடியும். நம்ம மாஸ்க் அணிவோம், கொரோனாவை விரட்டுவோம், அரசோட உத்தரவை கடைபிடிப்போம், நம்மளோட குழந்தைகளை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி.